ஹலோ வியூஸ், வெல்கம் டு தமிழ் கட்டிடம் சேனல். நான் உங்கள் வினோத்குமார். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 21 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி கட்டியிருக்க ஒரு செட்டி நடு ஃபார்ம் ஹவுஸுங்க. இந்த வீட்டில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனில் ஃபாலோ பண்ணி டீக்வுட் அண்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணி கட்டி கொடுத்துருக்கிறதும், வீட்டை சுற்றி கார்டனிங் ஸ்பேஸ், வீட்டுக்கு முன்னாடி பெரிய சைஸ் தின்ன மரத்தாலே செய்யப்பட்ட ஊஞ்சல், வீட்டை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக 1000 ஜன்னல் மாடலில் செய்யப்பட்ட ஜன்னல் கதவுகள், எல்லாமே இந்த வீட்டோட ஸ்பெஷல் தாங்க. இந்த வீட்டை பற்றி ப்ரைஸ், லொக்கேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் தமிழ் கட்டிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இது டோட்டலாக ஒரு 30 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த ப்ராஜெக்டில் மினிமம் 21 சென்ட்ஸில் நம்ம லேண்ட் வாங்குற மாதிரி இருக்கணுங்க. அடிஷ்னலாக இந்த லேஅவுட்டில் என்னென்ன அமினிட்டிஸ் அவைலபிளாக இருக்குன்னு இந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேங்க, மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது இந்த லேஅவுட்டோட என்ட்ரன்ஸுங்க. ஆர்ச் மாதிரியான டிசைனில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து உள்ளே போனோன்னா ரைட் சைடில் அமைஞ்சிருக்குங்க இந்த செட்டினார் ஃபார்ம் ஹவுஸ். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ நமக்கு கோயில் மாதிரியான எலிவேஷனை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி தட்டுவோடு ப்ரொவைட் பண்ணி, அது போக பில்லர்ஸ் எல்லாமே நமக்கு டீக்வுட்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி நடுவில் ஒரு பேசேஜ் வழி கொடுத்து சைடில் நமக்கு கார்டனிங்கான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசேஜ் வெளியே நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் ரெண்டு சைட்லையுமே நமக்கு திண்ணைகள் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு திண்ணையிலுமே நமக்கு ஆத்தங்குடி டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்கிறது, பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வெளியே ஃபிட் பண்ணியிருக்க பில்லர்ஸ்க்கு எல்லாமே நமக்கு டீ குட்டில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறது இன்னுமே ஸ்பெஷலான விஷயங்க. வீட்டோட லெஃப்ட் சைட் திண்ணையில் நமக்கு மரத்தாலே செய்யப்பட்ட பெரிய சைஸ் ஊஞ்சல், ரெண்டு பேர் உட்கார்ற அளவுக்கு பெருசாக ஒன்றும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. திண்ணி இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக 1000 ஜன்னல் மாடலில் கதவுகள், அது போக ஹேங்கிங் லைட்ஸ் நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ரொம்பவும் பிரம்மாண்டமாகவும், சைடில் யாழி ஸ்டாச்சுஸ் லே பண்ணி கொடுத்துருக்கிறதும், அடிஷ்னலாக அதில் உட்லேயே லே பண்ணி கொடுத்துருக்கிறது இன்னும் இந்த வீட்டோட ஸ்பெஷல் தாங்க. மெயின் டோர் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லேருந்து உள்ளே என்ட்ரானோன்னா பெரிய சைஸில் நமக்கு ஹால் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு நமக்கு ஆத்தங்குடி டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்கிறது இன்னும் அட்ராக்டிவாக இருக்குங்க. ஹாலோட சென்டரில் மலைத்தினை விழுகிற மாதிரியான முற்றம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறது இன்னும் அட்ராக்டிவாக இருக்குங்க. இந்த ஹாலில் ஒவ்வொரு வால்லையும் நமக்கு ஆன்டிக் கலெக்ஷனில் நிறைய கலெக்டிவ் ஐட்டம்ஸ் நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த ஹாலுக்குள்ளேயே நமக்கு வென்டிலேஷனுக்காக 1000 ஜன்னல் மாடலில் 8 ஜன்னல்கள் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் டெக்கரேட்டிவ் ஆக்கிறதுக்காக ஹேங்கிங் லைட்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்து இதை சூப்பராகவும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே முற்றமுக்கு நமக்கு யூஸ் பண்ணியிருக்க பில்லர்ஸ் எல்லாமே ஸ்டோனில் லே பண்ணி கொடுத்து, அதில் மேலே வுட்டனில் லே பண்ணி கொடுத்துருக்கிறதும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் போகிறதுக்கான ஸ்பேஸுங்க. இங்கே ரொம்பவும் பிரம்மாண்டமான கதவை ஒன்று நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் குதிரைகளான ஸ்டாச்சூஸ் மரத்தாலேயே செய்யப்பட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால இந்த ரூமை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கலைங்க. இதுக்கு பக்கத்திலே பெட்ரூம் போகிறதுக்கான கதவுகளை நமக்கு இங்கே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கதவுகளையும் நமக்கு மரத்தாலே செய்யப்பட்டு சிம்பிளான டிசைனில் நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் நமக்கு மரத்தாலே செய்யப்பட்ட 3+2 சோஃபா ஒன்றும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட என்ட்ரன்ஸில் நமக்கு பெரிய சைஸ் லட்சுமி ஸ்டாச்சும், பெரிய சைஸ் குத்துவோளுக்கு ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த சுவிட்சஸ் தாங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வீட்டை சுற்றி ஃபுல்லுமே இயற்கை சூழல் நடந்த இடமா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, மேற்கு தொடர்ச்சி மலை இங்கிருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக தெரியுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டோட சைடில் நமக்கு கார்டனிங் ஸ்பேஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணி அங்கே ஒரு டீ டேபிளும் நமக்கு லே பண்ணி கொடுத்துருக்குறது இன்னும் அட்ராக்டிவாக இருக்குங்க.
மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் பீஸ்ஃபுல்லாக ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த லேஅவுட்டில் அடிஷ்னலாக என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இந்த 30 ஏக்கர் லேஅவுட்குள்ளேயே நமக்கு ஜிம், ஸ்பா, ஸ்விம்மிங் பூல், யோகா சென்டர், அது போக கன்வென்ஷன் சென்டர், ஒரு கோவில், 24x7 செக்யூரிட்டி, 30 அடி தார் ரோடு, அது போக ஸ்ட்ரீட் லைட்ஸ், எல்லா அம்யூனிட்டிஸுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக ஒரு செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டும் ஒன்று உள்ளே வரப்போகுதுங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த லேஅவுட்டில் அமைஞ்சிருக்க கன்வென்ஷன் சென்டர், அது போக விநாயகர் கோவில் ஒன்று லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து பார்த்தாலே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு பார்க்க முடியுங்க. இயற்கை சூழ்ந்த இடத்துல பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபார்ம் லேண்டுங்கிறதுனால இந்த லேஅவுட்டில் நம்ம மினிமமாக 21 cents லேண்ட் புக் பண்ணுங்க. இந்த இடத்துல நமக்கு செட்டிநாடு ஹவுசஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு கேரளா டைப் ஹவுசஸ், அது போக மாடர்ன் ஹவுசஸ், கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் தகுந்த மாதிரி நமக்கு பில்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பில்டிங்ஸை நமக்கு கட்டித்தரதுக்கு 25 lakhsலேருந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த வீட்டோட ப்ரைஸ் 35 lakhs. இந்த வீட்டுக்கு 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ரிவ்யூ பண்ணிடுங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்க ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் நமக்கு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால இன்னும் தண்ணி ஃபில் பண்ணாமல் இருக்குங்க. இங்கே ஸ்விம்மிங் பூல் ஏரியா பக்கத்துலேயே நமக்கு யோகா சென்டருக்கான ஸ்பேஸ் ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பெரிய சைஸ் கன்வென்ஷன் பிளாக் மாதிரி அவுட்டரில் நமக்கு என்ட்ரன்ஸை கோயில் மாதிரியான கோபுரமோட லே பண்ணி கொடுத்துருக்கிறது இன்னும் அட்ராக்டிவாக இருக்குங்க. இந்த லேஅவுட் பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் தமிழ் கட்டிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் கட்டிடம் சேனல்.